ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். அப்போவே நம்ம இப்போதான் வந்து லிவிங் டுகெதர் சொல்லி பேசுகிறோம், பட் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ அது வேறு மாதிரி, அது வாடகையை வந்து அவங்க கரெக்டாக எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போது ஒரு 6 மந்த்ஸாக வந்து எந்த காண்டாக்ட் நாங்கள் இது பண்ணுறதுக்கு எதுவுமே அவங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்களுக்கு வந்து ஒரு இந்த ப்ராப்பர்ட்டி எங்களுது அப்படிங்கிற மாதிரி வந்து எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நம்மளோட சொத்தாக இருக்கும், ஆனால் குடியிருக்கிறவங்க வந்து அதை ஆக்கிரமித்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் கேட்டு ஒரு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நாங்கள் காலி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொந்தக்காரங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க, நாங்கள் காலி பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களும் வீடு காலியாக இருக்குதுன்னு சொல்லி நினச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க உள் வாடகைக்கு விட்டுருப்பாங்க. வாடகை இவங்க வெளியே இருந்துட்டு வாடகைக்கு விட்டுட்டு வாடகை வாங்குறது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெரி. துப்பறிவாளர் யாஸ்மின் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு சுவாரஸ்யமான அவங்களுடைய வழக்கு சார்ந்த அனுபவத்தை பகிர்ந்துட்டு வராங்க. இந்த வாரம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான, அதாவது ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த டிவோர்ஸ் கேஸாக இருக்கட்டும் இல்லை அது தொடர்பான வழக்கை தான் வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டு வராங்க. இந்த வாரம் அதை தாண்டி ஒரு வித்தியாசமான ஒரு வழக்கை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க. வாங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கேன் மேம். இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான், நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா டிவோர்ஸ் கேஸு இல்லை சந்தேக கேஸு இல்லை முறைகேடான ஒரு ரிலேஷன்ஷிப்பு அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் வந்து நம்ம அதை விட்டு இந்த ட்ராக்கை மாறி நம்ம வேறு ஒரு ட்ராக்கில் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய கேசஸ் வரும். அதில் அதிகமாக வர்றது வந்து இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர் அந்த மாதிரி கேசஸ் தான் வரும். அதை மீறி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தமான கேசஸ் நிறையா வரும். அதையும் மீறி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஃபாரினில் இருப்பாங்க, இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி வச்சுருப்பாங்க நம்ம இந்தியன்ஸ், அங்கே போய் செட்டில் ஆனவங்க இல்லைன்னா அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போட்டிருப்பாங்க. அது கரெக்டாக மெயின்டைன் பண்ண ஆள் இல்லாமல் அது வேறு யாராச்சும், இப்போ நிறைய நடக்குது அந்த மாதிரி சென்னையிலே ஆகட்டும். படத்தில் பார்க்குற வாடகைலாம் விட்டுருவாங்க அவங்களுக்கு. ஆமாம், இல்லை நிறையா எனக்கு அந்த மாதிரி கேசஸ் நிறையா வந்திருக்கு. அதில் பார்த்த அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பார்த்த கேஸ் உங்களுக்கு நான் இந்த வாரம் நான் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும். இன்னொன்று, நாங்கள் அந்த சர்வீஸ் கூட பண்ணிகிட்ருக்கோம். இதை மீறி வந்து இப்போது இந்த ஃபாரினில் இருக்கிறவங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்குது. இல்லைங்க, இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற அவங்களுக்கு ஒரு எங்களது ஒரு டீம் அது ஒன்று இருக்குது. ருட்டீனாக வந்து ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே மெயின்டைன் பண்ண முடியல, ஒரு கரெக்டான அந்த ரெண்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் டீல் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாமல் நிறையா அப்படி தானே வந்து நிறைய பேர் வந்து அதை ஆக்கிரமிச்சிடுறாங்க. உள் வாடகைக்கு விடுறது, குடி இருக்கும் போது ஃபஸ்ட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ் மூலிமா யாராச்சும் வாடகைக்கு வந்துடுவாங்க, அவங்களே உள் வாடகை விட்டுருவாங்க. போகியத்துக்கு லீஸுக்கு விட்டுருவாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு 10 லேக்ஸ் அப்படி சொல்லிட்டு ஓனர் தெரிஞ்சவங்க தானே, யாராச்சும் ஒரு ஓனரை வேறு யாரையோ வந்து ஓனர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு பணம் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகுறது தான் டிவியில் கூட நியூஸில் வந்திருக்கு. அது சம்மந்தமாக நிறைய கேஸ் பார்த்துருக்கோம். அப்படி ஒரு அவேர்னஸ்க்காகவும் நம்ம இந்த கேஸ் பற்றி பேசலாம் போயிடுறாங்களே. ஆமாம், அதெல்லாம் காலக்கிழமை நடக்குது. இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு, நிறையா சட்டத்தில் நிறையா மாறுதல் வந்துருச்சு இல்லையா. அதில் நாங்கள் பார்த்த ஒரு கேஸில் வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு நாங்கள் வாடகைக்கு விட்டுருக்கோம் மேடம், எங்களது வந்து இந்தியாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, நாங்கள் வாடகைக்கு விட்டுருக்கோம். அது வாடகையை வந்து அவங்க கரெக்டாக எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போது ஒரு 6 மந்த்ஸாக வந்து எந்த காண்டாக்ட் நாங்கள் இது பண்ணுறதுக்கு எதுவுமே அவங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. பார்த்திங்கன்னா திடீர்னு எங்களுக்கு வந்து ஒரு இந்த ப்ராப்பர்ட்டி எங்களது அப்படிங்கிற மாதிரி வந்து எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது எங்களோட ஹஸ்பண்டோடது. நாங்கள் வந்து யாருமே எங்கள் டெனண்ட்டு நாங்கள் பார்த்ததே இல்லை, வேறு ஒருத்தவங்க மூலியமாக தான் வச்சோம் நாங்கள். இப்போ வாடகை கொடுத்துருந்தாங்க, திடீர்னு வந்து எங்களுக்கு வந்து இது எங்கள் ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டி, நீங்கள் ஏமாற்றி வாங்கியிருக்கீங்கிற மாதிரி எங்கள் மேலே நோட்டீஸ் அனுப்பிடுங்க, கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு ஓ இப்படிலாம் நடக்குமா? ஸோ அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன இதுன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் இப்போ வரக்கூடிய சூழ்நிலையில் இல்லை, நாங்கள் வர்றதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 1 இயருக்கு மேலே ஆகும். நீங்கள் அது என்ன இதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். நாங்கள் லீகலாக அது இது பண்ணிக்கிறோம், பட் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் என்ன உங்கள் பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். அது அங்கே நாங்களும் ஒரு டெனண்ட் மாதிரி அந்த ஏரியாலேயே குடி போய் என்ன இதுன்னு சொல்லி கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ இவங்க வீடு வாங்கினவங்க வந்து இப்போ குடியிருக்கிறவங்களோட ஹஸ்பண்ட்கிட்ட வாங்கியிருக்காங்க, அவர் இறந்து 2 வருஷம் ஆச்சு. இவங்க வந்து அவங்களோட தொடர்பில் இருந்தவங்க, லிவின்ல இருந்தவங்க
அப்போவே நம்ம இப்போ தான் வந்து லிவிங் டுகெதர் சொல்லி பேசுகிறோம். பட் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ அது வேறு மாதிரி நம்ம இதில் சொல்லுவாங்க, அப்படி இருந்திருக்காங்க. ஸோ ஒரு செகண்ட் மேரேஜ் மாதிரி இவங்க இவங்களோட கஸ்டடியில் அந்த இறந்தார் இல்லையா, அவரோட கஸ்டடியில் இவங்க இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் போது அவர் இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் இவங்க அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிறவங்களே தான் இவங்க கிட்ட காண்டாக்டில் இருந்தவங்க இந்த மாதிரி அவர் இருந்தார்ல, அவர் ஒரு வீடு ப்ராப்பர்ட்டி அவரோடது விற்றுட்டாங்க, அது வாடகைக்கு விட்ருக்காங்க, ஏதோ ஃபாரின் இருக்கிறவங்க தான் யாரோ வாங்கினாங்க நினைக்கிறேங்கும் போது, அந்த வீடு விற்றவர் இந்த லேடி கூட இருந்தவங்க வந்து நிறையா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வீட்டில் வைப்பாங்க போல இருக்குது. அதில் வந்து எதாச்சியாக வந்து இந்த வீட்டோட அந்த பட்டா அந்த இது வந்து அவங்க இதில் வச்சுருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து இது போட்டிருக்காங்க. என்னோட கணவர்கிட்ட வந்து ஏமாற்றி எழுதி வாங்கிட்டாங்க, இது எங்கள் வீடு தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது இவங்க என்ன இவங்க ஒய்ஃப் தானா என்ன எதுன்னு சொல்லி பார்க்கும் போது தான் எங்களுக்கு விசாரணையில் நாங்கள் ரெகுலராக பார்க்குற இதில் இவங்க ஒய்ஃப் கிடையாது, இவங்க கூட இருந்தவங்க. இவங்களோட எய்ம் வந்து இது மாதிரி ஃபாரினில் தானே இருக்காங்க, இங்கே மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க, வராமல் இருக்காங்க, போகாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி ஒரு இது மாதிரி பண்ணி கடைசிக்கே நம்மளுக்கு வாடகை இல்லாமல் இருக்கலாம். ஒரு ஏதோ ஒரு காமன் காலி பண்ண வைக்கிறதுக்காக இப்போ நிறைய இடத்துல நடக்குது. நம்மளோட சொத்தாக இருக்கும், ஆனால் குடியிருக்கிறவங்க வந்து அதை ஆக்கிரமிச்சு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் கேட்டு ஒரு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நாங்கள் காலி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரியாவது ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையில் இப்படி இது பண்ணியிருக்காங்கங்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை அவங்க லீகலாக ப்ரொசீட் பண்ணி அவங்க ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி கேஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வழக்கமாக சொந்தக்காரங்க தான் ஏமாற்றுவாங்க, ஏன்னா சொந்தக்காரர் தான் நம்பி விட்டுட்டு போவாங்க. வெளியால் நம்புறதை விட நம்ம சொந்தத்திலே நம்ம விட்டுட்டு போவோம், நம்ம வரும்போது நம்மக்கிட்ட திருப்பி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. வழக்கமாக அந்த மாதிரி சொந்தக்காரங்க தான் ஏமாற்றுவாங்க, வெளியிலேருந்து வர்றது ரேராக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்த வழக்குகளில் இப்போ சொந்தக்காரங்க அந்த மாதிரி ஏமாற்றி கைங்களும் மாட்டின மாதிரி தான் இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா அது கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ்க்கு ஆள் இருக்காங்களா என்ன இதுன்னு பார்த்து அதுக்கு உண்டான ஒரு நம்பிக்கையான இதில் ஆள் வச்சுக்கணும். இன்னொன்று சட்ட ரீதியாக அக்ரிமெண்ட் போடுறது, ஒரு வீடுனா ஒரு 11 மந்த்ஸ் அக்ரிமெண்ட் போடுறது, அது கரெக்டாக ப்ராப்பராக அவங்க வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அதுக்கு ஒரு ஆள் இங்கே இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். யாராச்சும் அவங்களுக்கு லோக்கல் அட்வொகேட் யாராச்சும் அதுக்காக நியமனம் பண்ணலாம். ஸோ இதுக்காக இப்போ நாங்களும் அதை எடுத்து பண்ணுறோம், எங்களோட சர்வீஸில் அது இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபாரின்லேருந்து இங்கே பாவம் அது மெயின்டைன் பண்ண முடியாமல் எப்போ இருந்தாலும் நம்ம ஃப்யூச்சரில் வந்து இங்கே செட்டில் ஆக போகிறோமேங்கிற ஒரு நம்ம சொந்த நாடுங்கிற ஒரு ஆசையில் தானே வாங்குறாங்க. அதை வந்து நம்மளே இருந்து அபகரிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா. அதனால் அவங்க கொஞ்சம் ஒரு அவேர்னஸோடு இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து லீஸுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க, சொந்தக்காரங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க, நாங்கள் காலி பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களும் வீடு காலியாக இருக்குதுன்னு சொல்லி நினச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க உள் வாடகைக்கு விட்டுருப்பாங்க. வாடகை இவங்க வெளியே இருந்துட்டு வாடகைக்கு விட்டுட்டு வாடகை வாங்குறது, அப்புறம் போகியம் அப்படிங்கிற பேரில் வந்து லீஸுக்கு விட்டு 10 லேக்ஸ் 15 லேக்ஸ் சொல்லிட்டு வாங்குறது, அதுக்கப்புறம் பணம் கொடுத்தவங்களே ஏமாந்துருப்பாங்க. யார் ஓனர் அந்த மாதிரி கொடுக்குறவங்க யார் ஓனருங்கிறது கரெக்டாக அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கூட செக் பண்ணிக்கிறது நல்லது தானே. நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்து லீஸுக்கு வரோம் அப்படிங்கும் போது அதை செக் பண்ணுறவங்க குடி வரவங்களும் அது பார்க்குறது. ஏன்னா பேங்க்கில் இருக்கும் சில சமயம் அது ஏலத்துக்கு போகிற கண்டிஷனில் இருக்கிற ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி தெரியாமல் சில பேர் போகியத்துக்கு போய் ஏமாந்துருவாங்க. அந்த லீஸுக்கு அப்படிங்கிற இதில் போயிட்டு அதுக்கப்புறம் அது ஏலமாக போகிற ஸ்டேஜில் இருக்குங்கும் போது அவங்க பணம் இவங்க வீடும் இல்லாமல் பணமும் இல்லாமல் கஷ்டப்படுறது. ஸோ இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நாங்கள் நிறையா பார்க்குறோம். நான் என்ன நினச்சேன், நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த முதல்ல கேஸ் பற்றி சொல்லும் போதே வந்து அதை அபகரித்தது யாராக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏதோ அரசியல்வாதி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. எல்லாத்தையும் அரசியல்வாதியை நம்ம பழிப்படக்கூடாதுல, அவங்களும் நல்லவங்க நிறைய இருக்காங்க. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.